ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் இருக்கீங்களா? கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாட்ஸ்அப் சம்மந்தமாக தான். வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ண முடியாத சில டிப்ஸுகளை நம்ம இந்த சின்ன வெவ்வேறு அப்ளிகேஷன் மூலமாக எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா அந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸ் கீழே இருக்குது, பார்த்துக்கிறதுங்க, நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க, வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க அதை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்ப்போம். வாட்ஸ்அப்பில் நமக்கு சில நேரத்தில் சிலவங்க வந்து மெசேஜ் அனுப்ப சொல்லுவாங்க, அவங்க நம்பர் வந்து நமக்கு தேவைப்படாது, அந்த நம்பரை வந்து நம்ம சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சேவ் பண்ணாவே அவங்களுக்கு எல்லாமே வாட்ஸ்அப்பு, ஈமோ அந்த மாதிரி எல்லாமே டேரெக்டாகவே கனெக்டே ஆகி போயிடும். அப்போது வந்து தெரியாதவங்க நம்பருக்கு சிலப்போ நம்ம மெசேஜ் அனுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா எப்படி நம்ம அந்த நம்பரை சேவ் பண்ணாமல் மெசேஜ் அனுப்புறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் எந்த அப்ளிகேஷன் தேவைப்படும் உங்களுக்கு? வாட்ஸ் மீ அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய கண்ட்ரி கோடு எந்த ஏரியாவோ அந்த கோடை நீங்கள் இதில் டைப் பண்ணணும். உங்களுடைய அந்த 00 மட்டும் கட் பண்ணிட்டு ப்ளஸ் இருக்கனால 00 மட்டும் விட்டுட்டு அடுத்து மொத்தமாக நம்பரை கட் பண்ணி இது டயல் பண்ணி கீழே இருக்க சர்வ் பட்டன் அதை நீங்கள் டச் கொடுங்க. டச் கொடுத்ததுடைய அந்த நம்பருக்கு வந்து நம்ம பாருங்கள், ஆட் பண்ணாமே நம்ம வந்து ஆட் பண்ணலை, ஆட் பண்ணாமே அவங்களுக்கு வந்து நம்ம மெசேஜ் ஈஸியாக அனுப்பிக்கலாம் இந்த சின்ன அப்ளிகேஷன் மூலம். சரி, அடுத்து சொல்லுவாங்க, அடுத்து எப்படி நம்ம இது பண்ணுறேன் பார்ப்போம். அடுத்து வந்து வாட்ஸ் பபுள், இந்த அப்ளிகேஷன் தான் நான் சொன்ன பதிலாக எல்லாமே ஃப்ரீ ஆப்ஸ் தான், நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம நீங்கள் வந்து ஃபேஸ்புக் மெசஞ்சர்லாம் யூஸ் பண்ணிட்டுருப்பீங்க, அதெல்லாம் மெசேஜ் யாரும் நமக்கு அனுப்புனாங்கன்னா ஒரு பபுள்ஸ் மாதிரி நமக்கு ஸ்க்ரீன்லேயே வந்திருக்கும். அந்த மாதிரி வந்து இந்த அப்ளிகேஷன் மூலமாக நம்மளோட வாட்ஸ்அப்பில் யாரும் நமக்கு வந்து மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து ஆன் பண்ணி ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு யாரும் மெசேஜ் அனுப்புனா உடனே வந்து அது பபுள்ஸாகவே உங்களுக்கு வரும். சரி, இப்போ நம்ம வேறு ஒரு மொபைல்லேருந்து ஒரு மெசேஜ் அனுப்பி பார்ப்போம். பாருங்கள், இப்போ நான் ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தேன், பாருங்கள் இங்கே மேலே பார்த்தீங்க வந்து நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் எப்படி வந்து நிற்குமோ அதே மாதிரி அந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு பபுள்ஸாகவே நிற்கும். அதை நீங்கள் கை வச்சு எங்கே எழுத்துக்கலாம், டெல்லி பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை ஓப்பன் பண்ணுறா கூட நம்ம டச் பண்ணி கரெக்டாக அந்த ஓப்பன் பண்ணி மெசேஜ் அனுப்பிக்கலாம். சரி, அடுத்து மூணாவது பாருங்கள், டெக்ஸ்ட் ரிப்பீட்டர். இந்த அப்ளிகேஷன் வந்து நமக்கு ஒரே டெக்ஸ்ட்டை எத்தனை தடவை வேண்டாலும், 100 தடவை, 1000 தடவை எப்படி வேண்டாலும் நம்ம அனுப்பலாம். உங்களுக்கு வந்து ஒருத்தவங்க ஐ லவ் யூ அப்படின்னு அனுப்புறது வந்து ஒரு ட்ரிப்பு அனுப்புறத விட ஒரு 100 ட்ரிப்பு அனுப்புனா சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் மேலே வந்து அதை என்ன எழுத முடியும் எழுதிட்டு கீழே வந்து எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. நான் இப்போ 100 கொடுத்தோம் அப்படின்னா 100 கொடுத்தீங்க ரிப்பீட்னு பற்றியில் இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த நம்ம எழுதின வந்து ரிப்பீட் ஆயிரும். இப்போ நீங்கள் அதை வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஷேர் ஆப்ஷன்ஸுக்கு பிறகுல மேலே ஷேர் ஆப்ஷன்ஸை நீங்கள் டச் பண்ணுங்கள். வந்ததுக்கப்புறம் நீங்கள் யாருக்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள சூஸ் பண்ணி சென்ட் கொடுத்துருங்க அப்படின்னா அந்த ஒரு மெசேஜ் பற்றியில் எவ்வளோ தடவை நம்ம 100 தடவை கொடுத்தோம்னா அந்த ஒரு ட்ரிப் டைப் பண்ணது 100 தடவை சென்ட் ஆயிரும். சரி, அடுத்த ட்ரிக் என்ன அப்படின்னா, அடுத்து பிளாங்க் டெக்ஸ்ட் ஃப்ரம் வாட்ஸ்அப். இதுவும் வாட்ஸ்அப் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் சம்மந்தமாக தான் பார்க்குறோம். இதுவும் ஃப்ரீ ஆப்ஸ் தான், இதை போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து பிளாங்க் டெக்ஸ்ட் எப்படி அப்படின்னா ஒன்றுமே எழுதாமல் எப்படி அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம அப்ளிகேஷன் பார்த்துருந்தோம். இந்த அப்ளிகேஷன் பெட்டராக இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணிட்டு இது எத்தனை தடவை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 100 கொடுத்து இந்த காப்பிக்கு பற்றிலாம் காப்பி பண்ணலாம், இல்லை சென்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து காப்பி கொடுத்தீங்க அப்படின்னா காப்பி சென்ட் கொடுக்கணும். இப்போ நான் சென்ட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் யாருக்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு நம்ம ஈஸியாக அனுப்பிக்கலாம். அப்போ அவங்களுக்கு அது பிளாங்க் இதாக தான் போகும். நான் இப்போ சென்ட் கொடுக்குறேன், பாருங்கள் வந்து பிளாங்காக நிற்கிது. இதே மாதிரி நம்ம பிளாங்கு இது அனுப்பிக்கலாம். சரி, அடுத்து வாங்க பார்ப்போம். அடுத்து பாருங்கள், ஸ்டைலிஷ் டெக்ஸ்ட்டு. வாட்ஸ்அப்பில் வந்து 2 விதமான 3 விதமான டெக்ஸ்ட் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அதிகமான வித்தியாசமான உங்களுக்கு டெக்ஸ்ட் தேவைப்படுது அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்டைலிஷாக வாட்ஸ்அப்லேயும் சரி மெசேஞ்சர்லேயும் சரி இந்த அப்ளிகேஷன் மூலமாக நம்ம நண்பர்களுக்கு ஸ்டைலாக கொஞ்சம் வித்தியாசமான எழுத்தில் எழுதலாம், அனுப்பலாம். இப்போ நான் இந்த இதை சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணிட்டு மேலே நீங்கள் வந்து நீங்கள் மேலே ஏதாவது எழுதுனா எழுதிட்டுங்க. எழுதிட்டு கீழே வந்து எதை நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி காப்பி இருக்கிறதுல மேலே காப்பி கொடுக்குறனா கொடுக்கலாம், இல்லாட்டி ஷேர் பண்ணாலும் பண்ணலாம். நான் இப்போ ஷேர் ஓகே பண்ணுறேன். ஓகே பண்ணி வாட்ஸ்அப்பில் சூஸ் பண்ணி நீங்கள் எதில் வேணாலும் இந்த அப்ளிகேஷன் வந்து வாட்ஸ்அப்னு இல்லை பல இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்து நான் சென்ட் கொடுக்குறேன். கொடுத்ததோட பாருங்கள் அந்த ஸ்டைலிஷ் டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஆட் ஆயிரும். பல நண்பர்களே, இந்த அப்ளிகேஷன் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கேன், பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.